ஆழ்வாரம்பெருவானார்ஜியத்ரிடிலேசனம் தீபத்யாதிபார்ணவம் விதீந்திர பிரணம் வந்தேன் மஜாமகரண்ணி லக்ஷ்மீநாம சுமாரம்பாம் நதையாம் நமத்யமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குலகரம்பரம். எதிராஜ வம்சதியில் காலத்ரயேவிகரணத்ரய நிந்திதாதி பாவக்ரியஸ்ய சரணம் பகவக்ஷமைவ சாசத்வயேவ கமலாரமணே திதாயத் சேமத்ஸயேவ கேதீந்திர பவஸ்விதானாம். எம்பெருமானாரே, முக்காலங்களில் சென்றது நிகழ்வது வருவது முக்கரணங்களாலும் மனம் மெய் மொழி அதிகமான பாவங்களை செய்தவனுக்கு எம்பெருமானது பொறுமை ஒன்றே புகழாம். எந்த பொறுமை க்ஷமை தானும் தேவரையில்லையே நம்பெருமானிடம் வேண்டப்பட்டது என்பது யாதொன்று உண்டோ அதுவே தேவரீரை அடிபணிந்தவர்களுக்கு க்ஷேமமளிக்க வேண்டும். சரணாகதி கத்தியத்தில் பண்ணிய பிரார்த்தனைப்படியாக உமக்கு உம்முடைய சம்பந்திக்களுக்கும் ஒரு குறையும் இருக்காது என்று நம்பெருமான் அருளி செய்த வார்த்தையை இங்கு நினைவில் கொள்ள வேணும். ஸ்ரீமன் யதீந்திர தவதிவ்ய பதாட்சசேவாம் ஸ்ரீசைலநாத கருணாபரிணாமவத்தாம் தாமம் பதம் மம விவர்த்தய நாத தஸ்ய காமம் விருத்த மகளஞ்ச நிபத்தயத்வம். எமக்கு தலைவரான எம்பெருமானாரே, அடியேருடைய ஆச்சாரியனான திருமலையாழ்வாருடைய திருவருள் மிகுதியினால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட தேவரேருடைய திருவடிகளில் கைங்கரியத்தை தினமும் வளரச் செய்திட வேணும். அதற்கு விரோதிகளான எல்லா விருப்பங்களையும் தேவரீரையே தவிர்த்துவிட வேணும். உடையவர் திருவடிகளை பிராப்தியமாக காட்டி கொடுத்து அஸ்தமனாச்சாரியான திருவாய்மொழி பிள்ளை இந்த பிராப்திய விஷயத்தில் கைங்கிரிய ருஷியை பொருகும்படி அருள வேண்டும். இதற்கு விரோதமாக உள்ள இதர விஷயங்களில் காமத்தை பகவத் காமத்தையும் கூட போக்கி அருள வேண்டும். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். விஜயாபணம் எதது மத்தியதமாமகீனம் அங்கீகுருஷ்ம எதிராய தயாம்புராஜே அக்யோயமாப்தமுடலேச விபத்திதஸ்ய தஸ்மாத் அனன்யசரணம் பவதீதமத்வாஹ. கருணை கடாலான எம்பெருமானாரே, காரே கருணை ராமானுசா என்று அமுதனார் வாக்கு. தேவர் திருவடிகளில் பிரார்த்திக்கும் இவன் அடியே தத்வகீத புருஷக்கர்களை பற்றிய ஞானம் இல்லாதவன், ஆத்மகுணங்கள் சிறிதும் இல்லாதவன். ஆகையால் இவன் நம்மை தவிர்ப்பித்து வேறு புகழில்லாதவன் என்று திருவுள்ளம் பற்றி இப்போது அடியே விண்ணப்பம் செய்தவர்களை தலைக்கட்டுவதாக அங்கீகரித்தருள வேணும். தசைய இந்துவான தேவரீருடைய இன்னொருளையே பற்றரசாகக் கொண்டு அடியேன் செய்த பிரார்த்தனையை அங்கீகரித்து தலை கட்டி அருள வேணும். வேறு புகழில்லாதவன் நம்மை கிருபைக்கு தகுந்த பாத்திரம் என்று திருவுள்ளம் கற்ற வேணும் என்று பிரார்த்தித்து தலை கட்டுகிறார். இந்த ஸ்லோகம் மந்திர புஷ்பத்தின் கடைசியில் அனுசந்தேயம். எதிராஜவும் சதி முற்றிற்று. இதியது உளதுரிய மேதமானை சுதி மதுரை ருதிகு பிரகசயந்தான் பரவன முனிவேவ சிந்தயந்தி மதுரைய மேதி நிரந்தயம் பிரசாதம் செவிக்கிடிய செஞ்சொற்களான சோத்திரத்தினால் எம்பெருமானாரை துதித்து மகிழ்ந்த திருவுள்ளமுடையவரான மாமுனிகளையே சிந்தனை செய்யும் என் மனதானது ஒப்பில்லாத தெளிவு பெற்று விளங்குகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்.